ட்ரோன்ஸ் வச்சுருக்கவங்களுக்குலாம் வந்து இப்போது ஒரு பாலிசிஸ் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில். அது என்னென்னா பார்த்தீங்கன்னா, ட்ரோன்ஸ் வச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து லைசன்ஸ் வாங்கணும், அண்ட் ட்ரோன்ஸ்க்குன்னு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. ஸோ ட்ரோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ட்ரோன்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரோன்ஸ் என்ன பார்த்துருவோம், ட்ரோன்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நாலு சைட்லேயும் வந்து ஃபேன்ஸ் இருக்கும், அந்த வந்து நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து மேலே பறக்கும், அதில் கேமரா இருக்கும் சில ட்ரோன்ஸில். அந்த கேமராவில் வந்து ஹெச்டி ஷார்ட்ஸ்லாம் வந்து க்ரேன் வியூவில் எடுக்கலாம். க்ரேன் வியூனா ஒரு பெரிய கொக்கு மேலே பறக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது அது வந்து பார்த்ததுன்னா மேலேருந்து பார்க்கும்போது அதோட அது அதோட பார்வையில் எப்படி இருக்கும் அந்த பிளேஸ் அப்படின்றது நீங்கள் அதை ட்ரோன் ஷாட்டில் நீங்கள் எடுக்கலாம். நிறைய மூவிஸில் ஒரு பீரியட்லாம் வந்து இதுக்குன்னு ஒரு பெரிய க்ரேன் அக்கிலா க்ரேன் அப்படிலாம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, அதை இப்போ ஒரு சின்ன ட்ரோனை வச்சு அச்சீவ் பண்ணுவாங்க. இப்போ நிறைய யூடியூபர்ஸ்லாம் அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து இது வந்து நல்லா பாப்புலர் ஃபாரின்லலாம், பட் இந்தியாவில் வந்து அந்தளவுக்கு பாப்புலர் இல்லை. இப்போ தான் அது பாப்புலர் ஆகிட்டு வருது, நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போது வந்து அதுக்கு சில கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. அது என்னென்னா, 250 கிராம்க்கு கீழே இருக்கிற ட்ரோன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 250 கிராம்ஸ் கீழே இருக்கிற ட்ரோன்ஸை வந்து அவங்க டாய் ட்ரோன்ஸ்னு சொல்கிறாங்க, டாய்ஸ் கேட்டகரிஸில் வந்துடும், அது ஒரு பொம்மை பொருள் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வரும்போது அதுக்குன்னு ஸ்பெஷல் லைசன்ஸ் தேவையில்லை, பெர்மிஷன் தேவையில்லை, நீங்கள் அதை எங்கே வேணும் பறக்க விட்டுக்கலாம், யூஸ் பண்ணலாம். அப்படியே இருந்தாலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, அது மூணு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்கிறாங்க. ஏரியாஸ் வந்து மூணு வகையாக பிரிக்கிறாங்க, க்ரீன் ஜோன், எல்லோ ஜோன் அண்ட் ரெட் ஜோன். க்ரீன் ஜோன் வந்து ஒரு பசுமையான இடங்கள், அந்த ஏரியாஸில் வந்து நீங்கள் பறக்க விட்டுக்கலாம், எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அண்ட் எல்லோ ஜோன்ஸ் வந்து மக்கள் வசிக்கிற இடங்கள், பப்ளிக் அதிகமாக நடமாடுற இடங்கள். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணோன்னா லோக்கல் பெர்மிஷன்ஸ், போலீஸ் பெர்மிஷன்ஸ் அந்த மாதிரி வாங்கணும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு கட்டுப்பாடோடு ஒரு சில அடி உயரத்து வரைக்கும் நீங்கள் பறக்க விட்டுக்கலாம். ரெட் ஜோன்ன்றது வந்து ஏர்போர்ட் இருக்கிற இடம், அண்ட் ஆஃபிஷியல் ஆஃபீஸஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் இருக்கிற இடம், அண்ட் விஐபிஸோட வீடுகள் இருக்கிற இடம், ஆஃபீஸஸ் இருக்கிற இடம், இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது, அது ஃபுல்லாக கட்டுப்படாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோன்ஸ் பிரிக்கிறாங்க. அண்ட் டாய் ட்ரோன்ஸ் நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்கேஸ் நீங்கள் 250 கிராம்க்கு மேலே வெயிட் இருக்கிற ட்ரோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்கணும். அதுக்கான ஆகிற செலவு வந்து ஒரு 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே ஆகுது. அண்ட் அது நீங்கள் அந்த ட்ரோன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணும். அந்த லைசன்ஸ் வாங்குறதுக்கு 25000 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. நீங்கள் சாதாரணமாக போய் ட்ரோன் லைசன்ஸ் வாங்க முடியாது, நீங்கள் வந்து அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கணும். ஸோ அந்த ட்ரைனிங்லாம் ஆகிற செலவு எல்லாம் சேர்த்து இந்த லைசன்ஸ் காஸ்ட் 25000 வரும். ஸோ ஜென்ரலாக ஒரு குட் ட்ரோனோட ப்ரைஸே வந்து 65000 இருக்கும். ஸோ இது 65000 ப்ளஸ் ஒரு 25000 இந்த லைசன்ஸு அதெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 100000 தாண்டும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரோன்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை வாங்கலான்னு பிளானில் இருக்கீங்கன்னா இதெல்லாம் மனசில் வச்சுக்கங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நிஜமாக ட்ரோன்ஸ் தேவைதானா, அது உங்களுக்கு உபயோகமான விஷயமா அப்படின்றத நான் பார்த்து முடிவு பண்ணி டிசைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் ட்ரோனுக்காகிற செலவுலேருந்து இன்னொரு ஒரு 50% எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும். அதை விட நீங்கள் 250 கிராமில் பெஸ்ட்டு ட்ரோன் கிடைக்கும்னா அந்த மாதிரி ட்ரோன் வாங்கிக்கிறது பெட்டர். இந்த மாதிரியான பாலிசிஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம், தேவையில்லாத லைசன்ஸுக்காகிற காஸ்ட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.